ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நைனி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் தாங்க பார்க்க போகிறோம். யூஸ்வலாக எல்லோரும் ரவையில் இல்லைன்னா வந்து சேமியாவில் தான் கேசரி பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப மெல்லிசான அவலில் எப்படி வந்து கேசரி பண்ணலான்னு பண்ணி காமிக்கிறேன். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து என் சேனலை பார்க்குறீங்கன்னா நைனி கிரியேஷன் சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே. இங்கே நான் அவல் கேசரி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு 1.5 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். நான் வெள்ளை அவல் தான் எடுத்திருக்கேன், ரொம்ப மெல்லிசான அவல் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அவல் நல்லா ஃப்ரை ஆகும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அவல் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே ஒரு ஆற விட்டுட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வறுத்த இந்த அவலை வந்து நான் வந்து ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ நான் நல்லா ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நம்ம ரவையை விட அடுத்த சைஸில், அதை விட சின்ன சைஸில் இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ கேசரி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு 1.5 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாட்டர் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இதோட நம்ம ஃபுட் கலர், ஆரஞ்சு கலர் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபுட் கலர் சேர்க்காம கூட செய்யலாம், ஆனால் கேசரி வந்து கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்கும். இப்படி செஞ்சால் கொஞ்சம் கலராக இருக்கும், அதுக்காக தான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபுட் கலர் சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா வந்து ஹீட் ஆகிடுச்சு. இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க, இல்லைனா வந்து கட்டி சேர்ந்துடும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து கட்டி சேராமல் இருக்கும். இப்போ நம்ம இந்த அவல் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதோட காய்ச்சி ஆற வச்ச ஒரு 2 கப் பால் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னும் 1 கப் பால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் 1 கப் ஆட் பண்ணேன். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் அவல் வந்து நல்லா அந்த பால் இழுத்துக்கிட்டு நல்லா வெந்து வரும், நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அதுக்காக தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு விஸ்க் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைஞ்சி வந்துடும். நமக்கு பால் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து அவல் வந்து கெட்டியானதுக்கப்புறமா நம்ம ஒரு கப் சுகர் எடுத்துக்கோங்க. நான் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக தேவைங்கிறதுனால 1/4 கப் எடுத்திருக்கேன். ஆனால் ஒரு கப் ஸ்வீட் தான் வந்து கரெக்டாக இருக்கும், சுகர் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 1 கப் எடுத்துக்கோங்க. 1 கப் எடுத்துகிட்டு நல்லா இதுமாரில் தூவிக்கோங்க. இப்போ சுகர் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். உன்னோட சுகர்லாம் எல்லாத்தோடையும் சேர்ந்து நல்லா வந்து மெல்ட் ஆகி வரும். ஸோ வந்து அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா. இங்கே ஒரு தாளிப்பு பேன் எடுத்து அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ கொஞ்சம் சூடானதும் இதில் வந்து முந்திரி பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் சின்ன சின்னதாக, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நம்ம வந்து இந்த மாதிரி கிஸ்மிஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இது வந்து நல்லா வந்து ஹீட் ஆகிருக்கு. ஒரு 10 நிமிஷமாக நான் மூடி வச்சுருந்தேன். நல்லா வந்து அவல் வெந்து நல்லா வந்திருக்கு. நீங்களே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு அவல். தண்ணியெல்லாம் கொஞ்சம் இழுத்துருக்கு, இன்னும் கொஞ்சம் நமக்கு கெட்டியாகணும். அவல் இப்போ கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு
நெய் ஆட் பண்ணிக்கோங்க, கீ ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஒட்டாமலும் வரும் உங்களுக்கு நல்லா சுற்றியும். ஸோ 4 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் நல்லா இன்னும் கெட்டி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ கீ ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து கெட்டியாகி திரண்டு வந்துருச்சு. இதுதாங்க நம்மளோட கேசரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கடைசியாக வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நல்லா வந்து ஒரு காயாமல் நல்லா உங்களுக்கு மேலெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்ச நேரம் வரைக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை ரெண்டையுமே வந்து இந்த கேசரியில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அவல் கேசரி ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்தது இப்போ நம்ம ஒரு அவல் உப்புமா பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இங்கே சிவப்பரிசி அவல் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப ஹெல்த்திங்க. இதை வந்து நான் தண்ணியில் சும்மா அலசிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து ஒரு அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இங்கே நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அது ஆயில் ஹீட் ஆனதும் நான் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். கடுகு உளுத்தம்பருப்பு வெடித்ததும் நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நிலக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைப்பூடும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இதோட நான் காரத்துக்காக ஒரு 2-3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம வந்து இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் 1 வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதோட நான் வந்து ஒரு பொட்டேட்டோ வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வந்து இந்த உப்புமாக்கு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நான் வந்து தண்ணியை வடிச்சுட்டு இந்த உப்புமாவில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதக்குங்க. இதோட சேர்ந்து கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த உருளைக்கிழங்கள் வேகிற வரைக்கும் மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா நம்ம சேர்த்துருக்க உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா ஃப்ரையாக இருக்குது. இதோட இப்போ நம்ம வந்து நான் வந்து வடிகட்டி வச்சுருக்கிற சிவப்பரிசி அவல் வந்து நான் வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றோட ஒன்று நல்லா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கிற கோகோனட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கோகோனட் சேர்த்து செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா ஒரு ஜென்டில் மிக்ஸ் கொடுத்துக்கோங்க, ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க. அந்த உப்பெல்லாம் வந்து உப்புமாவில் நல்லா சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், நம்ம உப்புமா எவ்வளோ உதிரி உதிரியாக ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குது. இது ரொம்ப ஹெல்த்தியும் கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இல்லை வந்து ஒரு வந்து ஸ்நாக்ஸாக கூட இதை சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.